ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆஸ்பைரிங்காக இருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க ரிலேஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கசின் ஒர்க் பண்ணுவாங்க. நானும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸில் ஒரு பெரிய ஆளாக வரணும், இல்லை ஒரு ஷெஃபாக வரணும், இல்லைனா ஒரு மேனேஜராக வரணும், தென்னா வந்து நான் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லாம் போய் ஒர்க் பண்ணணும், யூஎஸ்க்கு போகணும், யூகேக்கு போகணும், ஐ வாண்ட் டு ஒர்க் இன் நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். அதில் எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குவாலிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். தரமான கல்வி நிறுவனத்தில் கரெக்டான ரைட்டான ஒரு ஷெஃபோட மென்டரிங்கில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும். அது என்னங்கிறது பார்த்திங்கன்னா, முதல் நம்மளோட குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் எங்கே ட்ரைனிங் பண்ணுறேன், யார்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயோ ட்ரைனிங் போவாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெச்ஆர் வந்து ஒரு கேண்டிடேட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாருன்னா, ஒரு ஒரு பிராண்டட் ஹோட்டலில் வந்து அவங்க வந்து அடிப்படையாக ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அந்த பயிற்சி, அது வந்து இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த ட்ரைனிங், ஐஇடி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங், ஒரு இன்டர்ன்ஷிப் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ரைட்டான பிராண்ட் ஹோட்டலில், ரைட்டான ப்ராப்பர் மென்டரிங்கில் நம்ம வந்து நாலேஜாக இருந்தால் தான் தட் இஸ் யுவர் பேஸ்மெண்ட். அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறது ஜாப் ட்ரைனிங். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு மாணவனுக்கு என்ன ஒரு எதிர்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தே கேன் என்டர் இன்டு ஆஸ்பைரிங் டிபார்ட்மெண்ட். இல்லை ஒருத்தர் வந்து கலினரி படிக்கும்போது வந்து ஃபுட்டுக்கு மட்டும்தான் படிப்பார், இல்லை மேனேஜ்மெண்ட்டாக ஃபுல்லாக படிச்சிருப்பார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸோ எஃப்என்பி சர்வீஸோ ஹவுஸ் கீப்பிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே தான் அவர் கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்காருவார். அந்த ஹோட்டலில் அவர் ஜாயின் பண்ணும்போது மேபி ஸ்டெர்லிங்கோ, இல்லை வந்து ஓப்ராய்ஸோ, இல்லை ஒரு ஹயாத்தோ, இல்லை லில்லா பெலோஸோ, இல்லை டாஜோ, எந்த பிராண்ட் ஹோட்டல்ஸில் வேணாலும் அவர் வந்து ஒரு வேலைக்கு அமரலாம். ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வேலைக்கு அமர்றாரு, இல்லை த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு அமர்றாருன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அங்கே வந்து அவர் பயணம் செய்யணும். எந்த ஒரு கேப்புமே இல்லாத அவரோட கெரியர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுற தவறும் இதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு பிராண்டில் அவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஒன் இயர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, த்ரீ மந்த்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த இடத்துல போய் வேலை கேட்கும்போது முக்கியமாக என்ன நினைப்பாங்க ஒரு ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா, ஓ நம்மக்கிட்ட ஒரு வேலைக்கு எடுத்தாலே நம்மகிட்ட மூணு மாதம் தான் இருப்பாங்க வேலைக்கு அப்படிங்கிறது வந்து அடிப்படையாக வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ப்ரொஸ்பெக்டிவில் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாணவன் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு வருஷம் அடிப்படை அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்டெப்த், அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த சில டெக்னிக்காலிட்டிஸ் அவங்க கற்றுக்கலாம், ஒரு நல்ல பக்குவம் வரும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒர்க் பண்ணுறதுல, ஒரு தன்னம்பிக்கை முக்கியமாக க்ரியேட் ஆகும். இந்த ரெண்டு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் குளோபலாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது. அதாவது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, மேனிங்கே இல்லை, அதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்டை நினச்சானா ஒரு ரெண்டு வருஷம் அனுபவத்துக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸோ இல்லைனா வந்து துபாயோ, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, குளோபலாக ஃபுட் இண்டஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து ரைட்டான ஒரு தரமான கேண்டிடேட்டு நிறையா ஹோட்டல்ஸ்க்கு கிடைக்கல, அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஒன்று, கேண்டிடேட்ஸ் வந்து ரெண்டு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில், த்ரீ ஸ்டார் ஹோட்டலில், ஒரு ரெசார்ட்ஸ்லேயும் மால்டீவ்ஸ்லையும் மொரிஷியஸ்லையும் எங்கே வேணாலும் வேலைக்கு அமரலாம். அதை தாண்டி எனக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆண்டர்பிரனராக நான் வரணும், ஐ வாண்ட் டு செட்டப் ஸ்மால் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலும், ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் அவங்க வந்து செட் பண்ணிவிட்டு அவங்க லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அடிப்படையான ஒரு விஷயம். இந்த கெரியரோட ரோட் மேப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணனா அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்பு வந்து யங்ஸ்டர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வரணும், குளோபலாக இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி சார்ந்து நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், அதோட வளர்ச்சி சார்ந்த சில சந்தேகங்கள் இருந்தால் எப்போனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் குளோபலாக ட்ராவல் பண்ணி இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணுங்கிற விஷனிஸ்டிக் திங்கிங் இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இதை சார்ந்து உங்களோட சந்தேகங்களுக்கு இப்போ கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி, பை.